ஊரடங்கு தொடர்பாக நாளை காலை 11 மணி அளவில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டதாம். ரமேஷ், தொடர்ச்சியாவே பேசப்பட்டது, தளர்வுகள் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க, ஆனா நாளைக்கு நடக்க போற ஆலோசனை கூட்டத்தை தமிழக மக்கள் எல்லாருமே உற்று நோக்குறாங்க. காரணம், படிப்படியா கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டே இருக்கு. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது கூட இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் தெரியும் கட்டுப்பாடுகள் பத்தி, அதை முதலமைச்சர் சொல்வார்னு சொல்லினாங்க. என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன், வேலூர் கிறிஸ்துவ கல்லூரி இயக்குனர் டாக்டர் ஜே வி பீட்டர், ஐசிஎம்ஆர் டைரக்டர் பிரதீப் கவுர், இந்திய மருத்துவ கழகத்தின் தலைவர் பழனிசாமி, அப்பல்லோ மருத்துவமனையை தொற்றுநோய் நிபுணர் ராமசுப்பிரமணியன் டாக்டர் ஆகியோர்லாம் பங்கேற்கிறார்கள். மருத்துவ ஆலோசகர் குகநாதன், அதே போல தொற்றுநோய் நிலைய மருத்துவ இயக்குனர் மனோஜ் முரேகர் உள்ளிட்ட உயர் மருத்துவ வல்லுநர் குழுவோடு முதலமைச்சரை ஆலோசனை செய்யிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கொடுத்தல ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுழற்சி முறை இல்லாம, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாம டெய்லியும் கிளாஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல சில மறுபரிசீலனை செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஏற்கனவே பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை வேற ஏதாவது கூடுதலாக சேர்க்க வேண்டுமா என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு நாளை செய்திக்குறிப்பு வெளியாக இருக்கிறதாக தெரிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே போட்டிருக்கூடிய அந்த அரசாணை 31ஆம் தேதி வரணும் தான் கட்டுப்படுத்தும். 1ஆம் தேதியிலிருந்து போடணும்னா புது அரசாணை போடணும். அதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. மணிமாறன், ரமேஷ், உங்களுக்கு தெரியும் பல மாநிலங்கள்ல இரவு நேர கட்டுப்பாடு அப்படின்றது வந்து போச்சு, அந்த மாதிரி தமிழகத்திலயும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இரவு நேர கட்டுப்பாடு, ஆனால் கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துல இரவு நேர லாக்டவுன் போட்டிருந்தால் எந்த பலனும் கிடையாது அப்படின்றத வந்து மருத்துவ அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேறு சில கூட்டம் கூடுவதற்கு, அரசியல் சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் கூடுவதற்கு ஏற்கனவே தடை இருக்கிறது. அந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பொது இடங்கள்ல மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்ப்பதற்கு, அதே போல டெய்லி சொல்லியிருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு ஆளுக்கு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 50% சீட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது போன்ற சில விஷயங்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொன்னால், அரசு பொது போக்குவரத்து போன்ற இடங்கள்ல வந்து இருக்கைகள் பயன்படுத்துவது தொடர்பாக முக்கியமான ஆலோசனை இருக்கும் என்று மருத்துவத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தகவல் தராங்க. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ரமேஷ், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் மருத்துவத்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை என்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்களும் பங்கேற்கின்றனர். கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கையாக புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும், 6 முதல் 12 வரையிலான வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு வகுப்புகளை சுழற்சி முறையில் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை மாலை ஊரடங்கு தொடர்பான புதிய கட்டுப்பாடுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட இருக்கின்றன. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், ஏற்கனவே மத்திய அரசு சென்னையில் கூடுதலான கொரோனா கட்டுப்பாடு விதிகளை விதிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று, இந்த கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால், அதே போன்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில், அதாவது நாளை புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வையொட்டி, சென்னையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நாளை காலை முதலே சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் மண்டல வாரியாக இணைந்து ஒரு மண்டலத்தில் 3 குழுக்கள் அடிப்படையில் நாளை கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு இரவு 11 மணிக்குள்ளாக முடித்தாக வேண்டும். 12 மணிக்கு பிறகு எந்த விதமான வாகனங்களுக்கும் சாலையில் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கடுமையாக கண்காணிப்பதற்கான நடவடிக்கையும், இரண்டாவதாக திருமண மண்டபம் மற்றும் ஹோட்டல்களில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று இந்த கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குறிப்பாக மண்டல வாரியாக குழுக்கள் அமைத்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கையும் அதே போன்று அபராதம் வசூலிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல்கள் மற்றும் திருமண மண்டபங்களுடைய நிகழ்வுகளை முன்கூட்டியே மாநகராட்சிக்கு ஆன்லைன் மூலமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இதில் அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக விதிகளை மீறி இருக்கக்கூடிய 50 லட்சம் நபர்கள் மீது அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை இரவு 12 மணிக்கு பிறகு அவசர தேவைகளுக்காக செல்லக்கூடிய நபர்களுடைய வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய ஜனவரி 2 தடுப்பூசி முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் இது செய்யப்பட்டிருக்கிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ராஜ், கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக மருத்துவத்துறை உயரதிகாரிகளுடனும் முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்த. நிச்சயமாக, தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய கொரோனா தொற்று மற்றொருபுறம் இந்த ஒமிக்ரான் அந்த புதுமாற்றமடைந்த வைரஸ் பரவலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நாளைய தினம் மருத்துவ உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த ஆலோசனையின் பொழுது குறிப்பாக ஜனவரி 3 பள்ளியில் மாணவர்களுக்கு சுழற்சி முறை அல்லாமல் வகுப்பறை நடத்த ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதை மறுபரிசீலனை செய்யலாமா? அதே வேளையில் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் மாணவர்கள் வருகை தொடர்பாகவும் நாளைய தினம் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது இடங்களில் ஏற்கனவே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா தலங்களுக்கு, பெரும்பாலும் மக்கள் கூடும் இடங்களுக்கு கொரோனா கட்டுப்பாடுகளை முழுமையாக விதிக்க வேண்டும் என்றும், மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஏற்கனவே அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த ஒமிக்ரான் பரவல் காரணமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று நாளைய தினம் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கின்றார். ஏற்கனவே இன்றைய தினம் ஒன்றிய அரசு சுகாதாரத்தின் தரப்பிலிருந்து ஏற்கனவே ஒரு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கின்றது. சென்னையில் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று மற்ற மாவட்டங்களில் இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது, எப்படி கட்டுப்பாடுகளை கூடுதலாக விதிக்கலாம் என்பது தொடர்பாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிகின்றது. நாளை மாலை இதுபோன்று புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஒரு அரசினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காலை நேரத்தில் முழுமையாக மாநிலம் முழுவதுமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலமாக இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பாக மருத்துவக் குழுவினர், அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத் துறை என்று அரசின் அனைத்து துறை சார்பிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் நேரடி வகுப்புகளை கைவிட்டு ஆன்லைன் வகுப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களையே ஒமைக்ரான் தொற்று எளிதாக தாக்கும் போது, இதுவரை ஒரு தவணை தடுப்பூசி கூட போட்டுக்கொள்ளாத பள்ளி குழந்தைகளின் நிலையை நினைத்தால் மிகவும் கவலையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா 3 அலையை தடுக்க வட மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் இரவு நேர ஊரடங்கு, பள்ளிகளுக்கு விடுமுறை போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த ராமதாஸ், தமிழ்நாட்டில் நிலைமை சீரடையும் வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை கைவிட்டு ஆன்லைன் முறையில் வகுப்புகளை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார்.